மூன்றாவது கேள்வியா சார், இப்போது கருத்து சுதந்திரத்தை பற்றி பெரிய லெக்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது. ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக வந்த பிறகு சமூக ஊடகங்களில் அவர்களை எதிர்த்து விமர்சிக்கக்கூடியவர்களை எந்த அளவுக்கு அவங்க பழிவாங்கும் நடவடிக்கையாக கைது நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து குறி வைக்கப்படுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள். அந்த வகையில் தூத்துக்குடியை சேர்ந்த செல்வப்பிரபாங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கார் சார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு வந்த தகவல் படி அவர் அண்ணாமலையினுடைய ஆட்டம் ஆரம்பம். இப்போ ஜெனரல் பாலாஜி உள்ளே போயிருக்கார், மற்ற மினிஸ்டர்கள்லாம் சீக்கிரம் உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து படம் போட்டதா நான் கேள்விப்பட்டேன். மற்ற மினிஸ்டர்லாம் உள்ளே போயிடுவாங்கன்னு போடுறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் சவுக்கு சங்கர் ரொம்ப தெளிவாக 30ஆம் தேதிக்குள்ளே செந்தில் பாலாஜி அரசாகரா இல்லையா பாருங்கள், இல்லை என்ற கேள்வி கேளுங்கன்னு கேட்டிருந்தார். இன்றைக்கு தேதி 14 தான், 15 இன்னைக்கு அரெஸ்ட் ஆகிட்டார். இப்போ அடுத்த ஒரு பத்திரிகை எழுது, அடுத்த டார்கெட் யார், அனிதா ராதாகிருஷ்ணனா அப்படின்னு ஒரு பத்திரிகை ரேப்பரே போடுது. அப்போ அவங்கள போய் கேது செய்வீங்களா? அடுத்த டார்கெட் யார் அப்படின்னா வரிசையா அவங்க அவங்க ஊகத்தில் பல மினிஸ்டர்ஸை பற்றி இப்போ பேசுகிறாங்க, போய் கைது செய்வீங்களா? அப்போது என்னென்னா, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானன்றத நான் சரவணபிரசாத்துடைய கைது நேரத்திலையே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன பண்ணியிருந்தாங்கன்னு. நான் வேடிக்கையாக சொல்கிறதா இருந்தால், அவங்க என்ன சொன்னாங்க, சரவணபிரசாத் கைது செய்யப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு களங்கம் விளைவித்து விட்டார். இப்போ செந்தில் பாலாஜியினுடைய அரெஸ்ட்டு களங்கம் இல்லையா? அப்போ அரெஸ்ட் பண்ண அமலாக்கத்துறை அதிகாரிகள்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? இன்னும் புரியலை. ஏங்க ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு, அந்த கார்ட்டூனிஸ்ட்டுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குங்க, நீங்கள் இல்லை என்றும் சொல்ல முடியாது. நாங்கள் எம்எஃப் ஹுசேன் வந்து நிர்வாணமாக பாரத மாதாவை வரைந்தபோது, சரஸ்வதியை வரைந்தபோது, அவர்களுக்கே அந்த கருத்து சுதந்திரம் இருக்கும்போது இத்தனை பேர் உள்ளே போவாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறதுல இல்லாமலாம் இருக்குது. கருத்து சுதந்திரம் இருக்கிறது, அவர் பண்ணியிருக்கிறார். இதுவும் கேஸ் நிற்காது. கொஞ்ச நாளைக்கு முன்னால், இப்போது 2 நாளைக்கு முன்னால் கன்னியாகுமரியில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண, ஒரு அட்வொகேட்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அட்வொகேட்டை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க வேலையே இப்போ என்ன ஆகுது, ஒன்று மட்டும் புரியுது, பாரதிய ஜனதா கட்சி எந்த கேலி சித்திரம் போட்டாலும் இவங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று கூறுகிறது. அதனால் திமுகவுக்கும் கருத்து சுதந்திரம் என்றைக்குமே கிடையாதுங்க, அதை நமக்கு தெரியும். அது அடாவடி கட்சி தான், அதுதான் நடக்கும். இது ஒன்றும் எதிர்பார்க்காதது இல்லை. இவங்க அதிகம் திமுகக்காரர்கள் வந்து அதிகம் கைது பண்ணணும். அப்படி கைது, அதாவது நான் என்ன சொல்கிறேன், பாஜக என்பது இரும்பு கோட்டைங்க, நீங்கள் அதில் ஓட்டெல்லாம் போட முடியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கு. சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மின்சாரத்துறை அமைச்சர் என்ன களங்கம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேலியாக சொல்லியிருந்தீங்க. இல்லை, அப்போ இது வரைக்கும் அவர் களங்கம் பண்ணலை அப்படிங்கிறது தான் தமிழக அரசும் ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. அதனால தான் என்னவோ இன்னும் பதவி, அவருடைய பதவி இன்னும் நீக்கப்படாமல் இன்னும் அவர் அதே பதவியிலேயே இருக்கார். இந்தியா முழுக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அப்படின்னா தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? ஒரு ஈடி வந்து இந்த மாதிரியான செக்ஷனில் போட்டு மணி லாண்டரிங் கேஸ் போட்டு அவரை வந்து பண்ணியிருக்காங்கும்போது இன்னும் அவருடைய இன்னும் அதே பதவியில் தான் அவர் இருக்கிறார். மனிஷ் சிசோடியா அப்படி தானே உடனே நிற்கலையே, ஸ்ட்ராங் எவிடன்ஸும் முன் வச்ச பிறகு மனிஷ் சிசோடியாவுக்கு பதிலாக வேறு மினிஸ்டர் போட வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்தது. இப்போ இவங்களுக்கு வேறு மினிஸ்டர் போட்டுடலாங்க, ஃபைல் எங்கே இருக்குது, அதெல்லாம் இப்போ பிரச்சனை. அதனால் என்ன யோசிக்கிறாங்க இதில்? இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால், 2 மணி நேரத்துக்கு முன்னால் முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறத பார்த்தா, அந்த விரக்தியை பார்த்தால் அவர் விரைந்து இன்னொரு ஆளை போட்டுருவார்னு தான் நமக்கு தோணுகிறது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 28, 28ஆம் தேதியோடு அது முடிஞ்சிருமா, அதுக்கப்புறம் நீட்டிக்கப்படுமா? ஏன்னா 28ஆம் தேதிக்கு அப்புறம் நீட்டிக்கப்பட்ட பிறகு மினிஸ்டர் மாற்றலாம், அவ்வளோதான். அதிகபட்சம் 28 வரைக்கும் செந்தில் பாலாஜி நீடிப்பார், அதுக்கு மேலே நீடி. ஏன்னா இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க, எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க, அரசு பணத்தில் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கலாம், தப்புன்னு இருக்குது. அதனால் அது ரொம்ப நாள் நிற்காதுன்னு நினைக்கிறேன்.